ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிரத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் யோகம் செய்யும் கிரகமான செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கின்றன. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்தினம் பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அசுர குரு உச்சம் பெற்று தேவகுருவின் சொந்த வீட்டில் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது நல்ல திருப்பங்கள் வந்து சேரும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடைபெறும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் கிடைக்கப் போகிறது. சித்திரை 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் புதன் செல்கிறார். தன லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஓர் அற்புதமான நேரமாகும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். வெளிநாட்டில் பணிபுரியும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். சித்திரை 17ஆம் தேதி ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் ஒற்றுமை குறைய வாய்ப்பு அதிகம். எனவே உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களிடம் குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படாமல் இருக்க தெய்வ வழிபாடுகளை கையாளுங்கள். சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. சூரியன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கின்றன. அஷ்டமத்தில் குரு சஞ்சரித்தாலும் அதன் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இடையூறு சக்திகள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு குரு அஷ்டமாதிபதி ஆவார். இருப்பினும் குருவிற்கு மட்டும் அஷ்டமஸ்தான தோஷம் கிடையாது என ஜோதிட நூல்கள் கூறியுள்ளன. உலகில் பிறந்துள்ள அனைவரின் ஆயுளையும் ஏதோ ஒரு நாளில் முடித்து வைப்பது மரணத்தை ஏற்படுத்துவது அஷ்டமாதிபதி கிரகமாகும். இருப்பினும் குரு பகவான் மட்டும் இந்த பொறுப்பை ஏற்பதில்லை. கையும் களவுமாக கொள்ளையாளிகளை பிடித்து நீதிமன்றத்தில் குற்றத்தை நிரூபித்து விட்டாலும் சில நீதிபதிகள் மரண தண்டனை விதிப்பதில்லை. அவர்கள் மனம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கொடுத்து விடுவார்கள். அதே போன்றுதான் தேவர்களின் ஆச்சாரிய புருஷராக விளங்கும் குரு பகவான் பரம கருணையுள்ளம் கொண்டவர். ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அளவோடு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார். எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் கிடைக்கும். சனி பகவான் சிறந்த சுவளம் பெற்றிருப்பதால் பண வசதிக்கு குறைவிராது. ஆயினும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். சிம்மராசி
ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலக பொறுப்புகள், நிர்வாக கொள்கைகள் காரணமாக கணவர் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வேலை சுமை சக்திக்கும் எளிதாக இருப்பினும் உங்கள் திறமைக்கு நிர்வாகத்தினரின் அங்கீகாரம் கிடைப்பது பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றியை தந்தருள்வார் சனி. சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். போட்டிகளும் பொறாமைகளும் நீடித்தாலும் லாபம் பாதிக்கப்படாது. விற்பனையும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி நீடிக்கும். குருவின் மீனராசி சஞ்சாரம் நீடிக்கும் வரை சனி உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளார். சிம்ம ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் வருமானம் சிறிது உயரும். திருமணமான சினி நடிகர் நடிகைகள் ஆகியோர்களுக்கு குடும்ப பிரச்சனை கவலையை அளிக்கும். கணவர் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது விவகாரத்து வரை சென்று விடக்கூடும். பொறுமையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை தயாரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் உதவ முன்வர தயங்கும். சிம்ம ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். குருவின் மீன ராசி சஞ்சார காலத்தில் அவரால் நீங்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அரசியலில் சிங்கமாக இருப்பதை விட நரியாக இருப்பதை வெற்றிக்கு உதவும் என கூறுகிறது. பஞ்சம தந்திரம் எனும் அரசியல் வாழ்க்கைக்கு அற்புத வழிகாட்டும் புரதான நூல். உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உதவும். சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு குரு பகவானால் எவ்வித பாதிப்பும் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வப்போது சிறு அளவில் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். அது உங்கள் படிப்பை எவ்விதத்திலும் பாதிக்காது. சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் உள்ள குருவினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் நீடிக்கின்றன. அரசின் உதவியும் எளிதில் கைக்கு கிடைக்காது. சிம்ம ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க அருகில் இருப்பவர்கள் ஆதரவு தருவார். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கான முயற்சிகள் வெற்றியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இலாகா மாற்றம், கூடுதல் சம்பளம் போன்றவை கிடைக்கும். உத்தியோகத்தில் தலை சிறந்த நிறுவனங்களில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். ஏப்ரல் 15, 16, 18, 19 மற்றும் 20, 30, மே 1, 4, 5 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பிரவுன். சிம்ம ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் லக்ஷ்மி தேவி உடனாய வெங்கடேச பெருமானை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.